அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் நம்ம மகாகவி பாரதியார். அவ்வளவு இனிமையான தமிழ் மொழியில் எப்படி பேசலாம், படிக்கலாம், எழுதலாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒற்றளபடி பார்க்கலாம். அதாவது ஒற்றளபடி என்றால் என்ன? உயிரளபடி என்பது உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது உயிரளபடி. ஒற்றளபடி என்பது ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளபடி. மெய்யெழுத்துக்களை ஒற்றுன்னு சொல்லுவோம், அதான் மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது. அதாவது மெய்யெழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை, தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவாக அளவெடுக்கும். செயலின் ஓசையை நிறைவு செய்வதற்காக தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவாக அளவெடுக்கும். இப்ப இலங்கு மடங்கு, இலங்கு வெண்பிறை மடங்கு கலந்த மணம் அப்படின்ற சொற்கள்ல இப்ப இலங்குன்றது இலங்கு மடங்குனே வந்துட்டு போயிடலாம். ஆனா இலங்குன்றதுல அந்த இங்கு வருது இல்லையா, அந்த இங்கு ரெண்டு முறை வரும். அது மாதிரி மடங்குன்ற இங்கு வருது இல்லையா, அந்த இங்கு வந்து ரெண்டு முறை வரும். இந்த மாதிரி இப்படி ஒரு அரை மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரையாக அளவெடுப்பதுதான் ஒற்றளபடி. இது வந்து குறிலை அடுத்தம். இப்ப எங்கு அப்படின்றது இல்லையா, அந்த எங்கு வரப்ப இங்கு வந்து ரெண்டு முறை வரும். அந்த மாதிரி குறிலை அடுத்தம் ஏ என்பது குரில். அது மாதிரி இலங்கு குறிலினை அடுத்தும் அப்படி அந்த இடத்துல தான் இது அளவெடுக்கும். இப்போ இது ஒரு பத்து மைய எழுத்துக்கள் அப்படி அளவெடுக்கும். இங்கு இஞ்சு என்ன இந்து இம்ம என்ன இவ் இ இல் இது எல்லாமே இந்த பத்து மைய எழுத்துக்களும் அளவெடுக்கும். இதுதான் ஒற்றளபடி. இப்போ நம்ம குற்றிய லுகரம் பார்க்க போறோம். குற்றிய லுகரம் என்றால் என்ன? குற்றிய லுகரம் அப்படின்றது வலியின எழுத்துக்கள், அதாவது கசடை தவிர இருக்கையா, அது வந்து கு சு டு து பூரு. இந்த குசுடு துபுரு தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுதான் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம். இதுதான் குற்றிய லுகரம். இப்போ இந்த குற்றிய லுகரம் பற்றி வந்து ஊன் சொல்லி பார்த்தா ஒரு மாத்திரை அளவு இருக்கும். அதையே பந்து அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அந்த ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறையும். இப்படிதான் இந்த குற்றிய லுகரம். இந்த குற்றிய லுகரம் ஆறு வகைப்படும். நெடில் தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன்றொடர் குற்றிய லுகரம், மென்றொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். இப்போ நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் ஆடு காடு அப்படி வரும். ஆயுத தொடர் குற்றிய லுகரம் அது இது அந்த மாதிரி அந்த அக்கு இருக்கு இல்லையா அது வரும். இது மாதிரி இப்போ உயிர் தொடர் குற்றிய லுகரம் அழகு அரசு அப்படி சொல்லலாம். இப்போ வன்றொடர் குற்றிய லுகரம் அப்படின்றது பள்ளின எழுத்துக்கள் வரக்கூடிய ஒன்று, இப்போ பாக்கு பந்து அப்படின்னு வரும். இப்போ மென்றொடர் குற்றிய லுகரம் அப்படின்றது பஞ்சு அந்த மாதிரியான சொற்கள். இப்போ இடைத்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்றது சால்வு அப்படி வரும். இதுதான் குற்றிய லுகரம். இதை நாம் எழுதி நினைவில் கொண்டால் எளிமையாக பேசலாம், படிக்கலாம், எழுதலாம். குற்றிய லிகரம் என்றால் என்ன அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். இ என்னும் அந்த ஒரு எழுத்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இப்போ வீடு கூட்டல் யாது, இப்போ டூன்றது குற்றிய லுகரம். இந்த மாதிரி யா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி சொல் வரும் பொழுது இப்போ இந்த யா என்பது யகரம் இகரமாக தெரியும். அப்போ வீடு கூட்டல் யாது அப்படின்றது வீடு யாது அப்படின்னு வரும். அந்த வீடு யாது அந்த யா இருக்கு இல்லையா அது டீயாக மாறுது, யகரம் இகரமாக தெரியும். அது மாதிரி பட்டு கூட்டல் யாது பட்டியது அப்படின்னு வரும். அது மாதிரி எஃகு கூட்டல் யாது வந்து எக்கியது அப்படின்னு வரும் அப்படின்னு வரும். இப்போ அந்த பியா என்னும் வாசை சொல் வரும் பொழுது அந்த மீன் அது மீண்டு ஒழிக்கும். அதுதான் குற்றிய லுகரம். தனக்குடைய எகரம் எகரமாக தெரியும், தன்னுடைய அரை ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். இதுதான் குற்றிய லுகரம். இதை நாம் எழுதி நினைவில் கொண்டால் இதை நாம் எளிமையாக பேசலாம், படிக்கலாம், எழுதலாம். ஆதி தாயே வாழ்க, தமிழே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.